எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம சமூக அறிவியல்ல குடிமையிலிருந்து ஒரு பாடம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான பாடம் தான். ரொம்ப அதில் வந்து கேள்வி பதிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் குடிமக்களும் குடியுரிமையும். குடிமக்களும் குடியுரிமையும். ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, குடிமையியல் பாடத்திலிருந்து பார்க்கலாம், குடிமையியல் பாடத்திலிருந்து பார்க்கலாம் அப்படின்னு. அதுதான் அதுதான் அந்த குடிமையியல் தான் இதற்கான பதில். அப்ப குடிமையியல் அப்படின்னா என்னது? அதுல வர்ற பாடங்களை நீங்களே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு நாடு இல்ல ஒரு மாநிலத்துல அரசாங்கம் எப்படி செயல்படுது, நம்மளோட உரிமைகள்லாம் என்ன, கடமைகள்லாம் என்ன அப்படின்றது சம்பந்தமான பாடங்கள் மட்டும்தான் அந்த குடிமையியல் பகுதியில இருக்கும். அதுதான் குடிமையியல். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமையியல். குடிமகன் என்ற சொல்லின் பொருள். குடிமகன் என்ற சொல்லின் பொருள். குடிமகன் நம்ம யாரை சொல்லுவோம்? ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களை தான், ஒரு நாட்டில் வாழக்கூடியவங்கள குடிமகன். அதை வந்து இங்கிலீஷில் சிட்டிசன் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் இந்திய குடிமகன். சரிங்களா? அப்போது அந்த குடிமகன் அப்படின்றதோட பொருள் வந்து குடியிருப்பாளர். குடியிருப்பாளர். அதாவது இதில் நம்ம குடிமகன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம், சிட்டிசன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சிட்டிசன் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோம் இல்லையா. அந்த சிட்டிசன் அதில் இருக்கக்கூடிய சிவிஸ் அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி சொல். அந்த சொல்லுக்குரிய பொருள் தான் குடியிருப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. 1955. சரிங்களா? அதாவது ஒரு இந்திய குடிமகன் வந்து தன்னோட குடியுரிமையை பெறுதலுக்கும் நீக்குதல் பற்றிய விதிகளை தான் இந்த சட்டம் வந்து சொல்லுது. இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது அது எப்போ கொண்டு வந்தாங்க? 1955. அடுத்து, இந்திய குடியுரிமையை இழத்தல் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி. இந்திய குடியுரிமையை இழத்தல் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி. இப்போ ஒருத்தர் இந்தியாவில் குடியிருக்கிறாருன்னா நம்ம அவரை வந்து இந்திய குடிமகன், இந்தியாவில் குடியுரிமை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவருக்கு அந்த இந்திய குடிமகன் அப்படின்ற அந்த அந்தஸ்தையே இழக்கக்கூட நேரும். அந்த மாதிரி அதை பற்றி கூறுற சட்ட விதி என்னன்னா, 5 முதல் 11 வரை உள்ள சட்டங்கள் தான் அதை பற்றி சொல்லுது. அந்த இந்திய குடியுரிமையை இழத்தல் அப்படின்றது 3 வழிமுறைகளில் இருக்குது. சரிங்களா? என்னென்னது அப்படின்னா, ரொம்ப டீட்டெயிலாலாம் வேணாம், சும்மா சிம்பிளாக அது என்ன, அந்த 3 வழிமுறைகள் என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது தானாக முன்வந்து குடியுரிமையை துரத்தல். ஒருத்தர் நான் வந்து இந்திய குடிமகனாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்து, குடியுரிமை முடிவுக்கு வருதல். அதாவது அவங்க குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் குடியுரிமை வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த குடியுரிமை வந்து முடிவுக்கு வர்றது. அது அதுக்கப்புறமா குடியுரிமை மறுத்தல். அரசாங்கம் மூலமாக ஒருத்தவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுறது. இந்த 3 வழிமுறைகளை தான் நம்ம இந்திய குடியுரிமை இழத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நாட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுரிமை அப்படின்றது ஒருத்தருக்கு மாறவே செய்யாது, மாற முடியாதது. ஓகேங்களா? ஆனால் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, குடியுரிமை அப்படின்றது, குடியுரிமை நம்மளால் மாற்ற முடியும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுக்குரிய குடியுரிமையை நாம் வாங்குவோம்.
அப்போ நாட்டுரிமை அப்படின்றத நம்மளால மாற்ற முடியாது, குடியுரிமைன்றத நம்மளால மாற்ற முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எவ்வகையான குடியுரிமை வழங்குகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எவ்வகையான குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னா, ஒற்றை குடியுரிமை. இப்போ நாம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்திய குடிமகன், அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு குடியுரிமை வாங்கலை. நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, நம்ம நாட்டுக்குன்னு ஒற்றை குடியுரிமை மட்டும்தான். ஆனால் ஒரு சில நாடுகளில் இரட்டை குடியுரிமை கூட இருக்குது. அதை பற்றி அடுத்த கேள்வியில் பார்க்கலாம் பாருங்க. இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ள நாடுகள், இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ள நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதுக்கப்புறமா சுவிட்சர்லாண்டு, சுவிட்சர்லாண்டு. இவங்க இங்கெல்லாம் எப்படின்னா, அவங்க நாட்டுக்குன்னு தனியாக ஒரு குடியுரிமை இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு குடியுரிமை அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அதுதான் இரட்டை குடியுரிமை. ஒரே நாட்டில் ரெண்டு குடியுரிமை வாங்குறது, ஒன்று அந்த நாட்டுக்கு இன்னொன்று அந்த அவங்க வாசிக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்குன்னு. ஆனால் நாம் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன், நம்ம இந்தியாவோட முதல் குடிமகன் யாரு அப்படின்னா, நம்ம போன லெசன்ல பார்த்தோம் இல்லைங்களா, இந்தியாவுடைய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ட்டு. யாரை சொன்னோம், எஸ் கரெக்ட், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன். குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன். ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை எத்தனை வகையினராக நாம் அழைக்கின்றோம், ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை எத்தனை வகையினராக நாம் அழைக்கின்றோம், அதாவது இரண்டு வகையாக சொல்கிறாங்கப்பா, சரிங்களா. இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லை, அவங்கள வந்து ரெண்டு விதமாக என்னென்னது, ஒன்று வந்து அந்நியர், ஒன்று வந்து என்னது அந்நியர். அந்நியர்னா யாருன்னா, அதாவது ஒரு நாட்டில் வசிக்காத, ஒரு நாட்டில் வசிக்காத எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா அந்நியர்னு தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம்னா, வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக வர்றாங்க இல்லையா சுற்றுலா பயணிகள், அவங்களையும் அப்புறம் வெளிநாட்டு மாணவர்கள், வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு படிக்கிறதுக்காக வரக்கூடியவங்க, அவங்க ஏதோ ஒரு ரெண்டு பர்பஸ்க்காக வராங்க, இங்கே இங்கேயே வந்து அவங்க தங்க போகிறதில்ல, வசிக்க போகிறதில்லை, அந்த மாதிரி ஆட்கள் அந்நியர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் யாருன்னா குடியேறியவர். குடியேறியவர் அப்படின்னா இவங்க வந்து என்னென்ன நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க, அதாவது அவங்க நம்ம நாட்டில் வாழ்கிறதுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கும், ஏதோ ஒரு வேலைக்காக வர்றவங்களும் இங்கே என்ன செய்வாங்க, இங்கே வாழுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்களை குடியேறியவர்னு சொல்கிறோம். அந்நியர்ன்றது சுற்றுலா பயணிகளையும் மாணவர்களையும் சொல்கிறோம் நாம். நெக்ஸ்ட், இந்திய கடவுச்சீட்டினை, கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட் தெரியல, நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும், அதுதான். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர், வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள, சரிங்களா. இங்கிலீஷில் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லலாம், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்து, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களை வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்குன்னு ஒரு தினம் கொண்டாடுறாங்க. அது என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜனவரி 9. இது வந்து யார் மூலமா, நம்ம இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமா இந்த தினம் கொண்டாடுறாங்க. இது வந்து வருஷம் கொண்டாடுறது கிடையாது, 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. அது என்ன அந்த குறிப்பிட்டு ஜனவரி 9 அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மகாத்மா காந்தி அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்த நாள் தான் என்னதுன்னா ஜனவரி 9. அந்த நாளை தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறாங்க. இந்திய அரசியலமைப்பு டேஸாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன.
இந்திய அரசியலமைப்பு டாசாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, குடிமையியல்னாலே மக்களுடைய உரிமைகள் கடமைகள் பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்களுடைய இந்திய குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திருத்தத்தின்படி சொல்லியிருக்கிறாங்க, எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தில் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு டாஸில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு டாஸில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. அதாவது பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட சேர்ந்தப்போ சேர்ந்த அந்த வருஷத்துலேயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த மக்களுக்கெல்லாம் இந்திய குடியுரிமை கொடுத்தாச்சு. அது எந்த வருஷம் அப்படின்னா 1962 வருஷம். சரி பசங்களா, நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த பாடத்தில் மொத்தம் 13 கேள்வி தான் இருக்குது. நம்ம இதுவரை பார்த்த பாடங்கள்லையே ரொம்ப கம்மியான கேள்வி பதில், அவ்வளோதான் இதில் க்வெஸ்சன்ஸே எடுக்க முடியுது, அவ்வளோதான் இருக்குது இதில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஈஸியான பாடம்தான், படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேறு ஒரு லெசனில் பார்க்கலாம். பாய் பசங்களா.